அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அதிகரிக்கும் 700க்கும் மேற்பட்ட பேர்களுக்குடான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குடான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோடித்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் பரிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடித்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாக துல்லியமாக பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் விளக்கங்களை தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரியாதை, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் இணைக்கலாம். குறைந்த குருதட்சணைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ராதாகிருஷ்ணன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தாரம் முடியவங்க இருப்பாங்க. நாலாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்டெடி மைண்டுங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க, நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. அஞ்சாவது பாயிண்ட், புத்திசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட், அழகானவங்களாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட், அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ண விரும்பப்படுவீங்க. எட்டாவது பாயிண்ட், அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டுங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினோராவது பாயிண்ட், தந்திரசாலியாக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, எதையுமே யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, பழகின ஊரில் தான் வாழ ஆசைப்படுவீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் விரயமாக இருக்கும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, சளி பிரச்சனை சைனஸ் வீசிங் மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, சோம்பேறித்தனம் அசால்ட்டு தனம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க, நிலையான முடிவுகளால் எடுக்க முடியாது. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட்டாகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட்டாகும். இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, அப்பா வழி உறவுகளில் விரிசுகள் உண்டு, அப்பா வழி உறவினர்களை வெறுப்பீங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சிருப்பாரு. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திருத்திறப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ பித்ரு சாபம், அவசியம் திருத்திறப்பங்கள் கொடுக்கணும். இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, பழகினவங்களே உங்களுக்கு எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்கள் மேலே நீங்கள் சும்மா இருந்தாலே உங்கள் மேலே விமர்சனங்கள் கண்டிப்பாக வந்துருங்க, விமர்சிக்கப்படுவீங்க. முப்பதாவது பாயிண்ட்டு, யூரினரி ப்ராப்ளம் உண்டு. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, தாய்மாமா வழியில் அறுப்பு ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்களை நினச்சி நீங்கள் அம்மா சுதரும் தயிர் சாதாரம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, தாய்மாமா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும். முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, இளம் வயதிலேயோ அல்லது 40 வயசுக்குள்ளேயோ அப்பாவை இழந்திருப்பீங்க. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. நாற்பதாவது பாயிண்ட்டு, மனைவி அழகானவங்களாக இருப்பாங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, மனைவியோடைய குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாற குடும்பமாக இருக்கும். நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, தூக்கம் சரியாய் வராது. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, மில்க் ஸ்வீட்ஸு பால்கோவானா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து வர வேண்டிய லாபம் ப்ரமோஷனெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க வேலை பார்க்குற இடத்துல. நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, கன்னி உண்டுங்க. அவங்க பேரே சொல்லுது, கன்னி அப்படின்னா உங்கள் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம். கன்னி தேவதை வந்து குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம், அவசியம் அதை வெளிப்படணும். கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அந்த கன்னி வழிபாடு உண்டான விஷயங்களை பண்ணிக்கோங்க. ஐம்பதாவது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அலிபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. அத்துடன் ராதாகிருஷ்ணன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நூல் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.